Welcome to all CSJ Academy YouTube channel. In the video, we will talk about the important periodic property. In the video, we will discuss ionic radius. Okay, NEET, JEE, IIT exam, TRB, NET, SET. In the competitive exam, we will discuss an important topic in the session. We discuss the exam point of view. We will discuss information. அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்க்குலர் வரைஞ்சோம் அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த அவுட்டர் ஷெல், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம ரேடியஸ்னு சொல்றோம். இப்போ அயானிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம ஒரு அயானோட ஸ்ட்ரக்சரா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸ், அதோட அவுட்டர் ஷெல்ல இந்த எலக்ட்ரான் கிளவுட் எது வரைக்கும் இருக்குதோ அந்த நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும் வரைக்குமான டிஸ்டன்ஸ் தான் நம்ம அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? டெஃபினிஷன், இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் of the ion up to which is yes is influence of the electron cloud of the ion. It is defined as distance from the center of the nucleus of the ion up to which it exerts its influence of the electron cloud of the ion. இது ஒரு அயானோட டயக்ராம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் ஷெல் வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த எலக்ட்ரான் கிளவுடு எங்க வரைக்கும் இருக்குதோ அது வரைக்குமான டிஸ்டன்ஸ் தான் நம்ம அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம போகும் பொழுது இந்த அயானிக் ரேடியஸ் பேஸ்டு நம்ம க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, ஐசோ எலக்ட்ரானிக் பிசிஎஸ். ஐசோ எலக்ட்ரானிக் பீசஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பீசஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட். ஓகேங்களா? அதுக்கு பேரு ஐசோ எலக்ட்ரானிக் பீசஸ்னு சொல்லுவோம். ஏன் சார் அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க நம்ம யாரோட ரேடியஸை படிக்கிறோம் அப்படின்னா அயானோட ரேடியஸை படிக்கிறோம். அப்போ அயான்ஸ்ல கண்டிப்பா ஐசோ எலக்ட்ரானிக் பீசஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த அயானிக் ரேடியஸ் இதோட பீரியாடிக் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயானிக் ரேடியஸ், லெஃப்ட் டு ரைட் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பீரியட். லெஃப்ட் டு ரைட் போனோம் அப்படின்னா அதை நம்ம பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பீரியாடிக் டேபிள்ல 7 பீரியட்ஸ் இருக்குது. அதுவே டாப் டு பாட்டம் நம்ம போனோம் அப்படின்னா குரூப்ஸ், 18 குரூப்ஸ் நமக்கு இருக்குது. லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம் போகும் பொழுது இந்த அயானிக் ரேடியஸ் பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் டு ரைட் நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டத்தோட சைஸ் டிகிரீஸ் ஆகுது. சேம் செல்லிலே எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகிறதுனால ஆட்டத்தோட சைஸ் சுமால் ஆயிட்டு அந்த சென்டர் பார்த்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்குமான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்குது. அப்ப ஆட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா சிறுங்க, அதாவது சுருங்குதல் அங்க நடக்குது. அப்படி நடக்கிறதுனால லெஃப்ட் டு ரைட் நம்ம போனோம் அப்படின்னா அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ், அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ். அதுவே
top to bottom group wise நம்ம போகும்போது ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் இன்கிரீஸ் ஆகுது. அப்படி இன்கிரீஸ் ஆகுறது மட்டும் அல்லாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்லுல எலக்ட்ரான் ஆட் ஆகிறதுனால ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகுது. அப்படி பெருசாகும் பொழுது ஆட்டத்தோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸ் அதோட அவுட்டர் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்குமான அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸா இருக்குது. அப்படி லெஸ்ஸா இருக்கிற காரணத்தினால ஆட்டத்தோட அயானிக் ரேடியஸ் வந்து இன்கிரீசஸ் ஆகுது எங்க அப்படின்னா குரூப் வைஸ் ஆர் டாப் டு பாட்டம் போகும் பொழுது. அப்ப பீரியாடிக் ட்ரெண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அயானிக் ரேடியஸ் பீரியட் வைஸ் லெஃப்ட் டு ரைட் போகும் பொழுது டிகிரீசஸ், டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது அயானிக் ரேடியஸ் வந்து இன்கிரீசஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது இந்த அயானிக் ரேடியஸை ஈஸியா எழுதுறதுக்கான ட்ரிக் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட க்வெஸ்சன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அயானிக் ரேடியஸ் ஈஸியா நம்ம எழுதுறதுக்கான ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா அயான் இஸ் கிரேட்டர் தென் கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம் is greater than cation. இந்த அயனை எப்படி நாம அரேஞ்ச் பண்ணனும் அப்படினா I charge to low charge ல நம்ம அரேஞ்ச் பண்ணனும். அதுக்கு அடுத்து கேட்டையான பொறுத்த வரையில low charge ல இருந்து I charge நம்ம அரேஞ்ச் பண்ணனும். ஓகேங்களா? அப்போ அயானிக் ரேடியஸ் எழுதுறதுக்கான ட்ரிக் என்ன அப்படினு பார்த்தோம்னா anion is greater than corresponding neutral atom is greater than cation. anion-அ பொறுத்த வரையில I charge to low charge நம்ம அரேஞ்ச் பண்ணனும். அண்டே cation-அ பொறுத்த வரையில low charge to I charge நம்ம அரேஞ்ச் பண்ணனும். இன்னொரு விஷயத்தையும் இது கூட நம்ம மெமரியில வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் பிசிஎஸ் நமக்கு கண்டிப்பா கொடுத்துட்டு இந்த அயானிக் ரேடியஸ் ஆர்டர் கேட்பாங்க, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பேஸ்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா I பிளஸ் I கமா I மைனஸ் இதே அயானிக் ரேடியஸ் ஆர்டர் நம்ம எழுதணும். ஓகேங்களா? பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக் அயனியன் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் கேட்டையான். அப்ப ஃபர்ஸ்ட் நாம யாரை பார்க்கணும்? அயனியான் எழுதணும். அப்போ I மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் அயோடின் இஸ் கிரேட்டர் தென் I பிளஸ். இதுதான் இதோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா LI பிளஸ் NA பிளஸ் கமா K பிளஸ். ஓகேங்களா? இதோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் நம்ம எழுதணும். லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒன்னு எலமெண்ட்ஸ். குரூப் ஒன்னு எலமெண்ட்ஸ் லித்தியம் சோடியம் பொட்டாசியம். குரூப் வைஸ் போகும் பொழுது நமக்கு அயானிக் ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகுது. அப்ப யாருக்கு ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் A பிளஸ் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் NA சோடியம் பிளஸ் இஸ் கிரேட்டர் தென் தேர்ட் ஒன் LI பிளஸ். இதுதான் இதோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ். தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் FE 3 பிளஸ் FE பிளஸ் கமா FE 2 பிளஸ். இதோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் அப்படினு பார்த்தோம்னா நியூட்ரல் ஆட்டம் இருக்குது தென் பாசிட்டிவ் இருக்குது. அப்ப பாசிட்டிவ் இருந்து அப்படினா கேட்டையான் நம்ம சொல்லுவோம். அது எப்படி அரேஞ்ச் பண்ணனும்? லோ டு ஹை சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணனும். அதுக்கு முன்னாடி நமக்கு அயான் வந்து நியூட்ரல் ஆட்டம் இருக்கு. அப்ப இந்த கேட்டையான் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அயானிக் ரேடியஸ் யாருக்கு வரும் அப்படினா நியூட்ரல் ஆட்டத்துக்கு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் FE is greater than FE plus is greater than FE 2 plus is greater than FE 3 plus. இதுதான் கரெக்ட் ஆர்டர் அண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப்
ionic radius. Next, fourth one example, Al3+F-Na+ நமக்கு கொடுத்திருக்காங்க. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 10. இங்க 3 plus means 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. அப்போ இதுல 10 எலக்ட்ரான் இருக்குது. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 9. ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் வாங்கி இருக்குது. அப்ப 9 plus 1 10 எலக்ட்ரான். அடுத்து சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. ஒரு பிளஸ் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்குது. அப்ப 11 minus 1 10 எலக்ட்ரான். அப்ப மூணுமே 10 எலக்ட்ரான் பிசிஎஸ். அப்ப இது யாரு? ஐசோ எலக்ட்ரானிக் பிசிஎஸ். அப்படி இருந்தாலும் இதுக்கு மைனஸ் பிளஸ் பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இது ரூல் படியே நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் யார் வரணும்? ஆனையான் வரணும். ஓகேங்களா? அப்ப ஆனையான் வந்தாச்சு. எஃப் மைனஸ் இஸ் கிரேட்டர் தென். அடுத்து நியூட்ரல் ஆட்டம் இங்க இல்ல. அடுத்து ஆனையானுக்கு நம்ம போகணும். லோ சார்ஜ், அதுக்கு அடுத்து ஹை சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்ப எஃப் மைனஸ்க்கு அடுத்து என்ஏ பிளஸ் இஸ் கிரேட்டர் தென் Al 3 plus. இதுதான் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் எக்ஸாம்பிள் Al 3 plus F minus Cl minus O2 minus நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம அயானிக் ரேடியஸ் கரெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜனுக்கு அடுத்து ஃப்ளூரின் இருக்குது. ஃப்ளூரினுக்கு கீழே குளோரின் வந்து இருக்குது. அப்போ யாருக்கு வந்து ஐஎஸ் அயானிக் ரேடியஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் வைஸ் போகும் பொழுது அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னு இப்பதான் நாம சொன்னோம். பீரியட் வைஸ் போகும் பொழுது அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு வரும் அப்படின்னா Cl மைனஸ் இஸ் கிரேட்டர் தென். செகண்ட், இந்த சிஎலுக்கு அடுத்து ஆக்சிஜனுக்கு வந்துடும். இங்க போக கூடாது, இங்க ஒரு எலமெண்ட் இருக்குது ஆக்சிஜன். அப்போ O2 மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் அடுத்து F மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒரு கேட்டையன் நமக்கு இருக்குது Al 3 பிளஸ். அப்போ Al 3 பிளஸ் F மைனஸ் Cl மைனஸ் O2 மைனஸ் இதோட அயானிக் ரேடியஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா Cl minus is greater than O2 minus is greater than F minus is greater than Al 3 plus. ஓகேங்களா? அது எப்படி நம்ம சொன்னோம் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குரூப் வைஸ் போகும் பொழுது அயானிக் ரேடியஸ் இன்கிரீசஸ், பீரியட் வைஸ் போகும் பொழுது அயானிக் ரேடியஸ் டிகிரீசஸ். அந்த பாயிண்ட வச்சு இந்த क्वेश्चन நம்பர் 5 க்கு நம்ம ஆன்சர் எழுதி இருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படினா क्वेश्चन நம்பர் 6 K+Be2+Mg2+Ca2+ நமக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாமே 2 plus, அதாவது கேட்டையான் ஃபார்ம்ல இருக்குது. இங்கேயும் ஒரு பிளஸ் இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றது? கொஞ்சம் இந்த கொஸ்டின் நம்ம அப்படி உத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா குரூப் 2 எலமெண்ட்ஸ். குரூப் 2 எலமெண்ட்ஸ் யார் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரிலியம், செகண்ட் ஒன் வந்து மெக்னீசியம், தேர்ட் ஒன் வந்து கால்சியம். இந்த மூணு எலமெண்ட்டும் குரூப் 2 எலமெண்ட். அப்ப குரூப் வைஸ் போகும் பொழுது கண்டிப்பா நமக்கு அயானிக் ரேடியஸ் என்ன ஆகும்னு தெரியும், இன்க்ரீசஸ். அப்ப அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. அடுத்து இந்த கே பிளஸ் இருக்குது, இந்த பொட்டாசியம், இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 1 எலமெண்ட். யார் யாரு அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஓகேங்களா? அப்ப இதுலயும் குரூப் வைஸ் வந்தோம் அப்படின்னா அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பெரிலியம். அப்போ இதோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் நம்ம பார்க்கணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் இஸ் கிரேட்டர் தென் மெக்னீசியம் இஸ் கிரேட்டர் தென் பெரிலியம் வரும். ஆனா பொட்டாசியம் எங்க வரும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். கண்டிப்பா எல்லாத்தை விட இந்த கே பிளஸ் இதுக்கு தான் அயானிக் ரேடியஸ் வந்து அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியத்தோட அட்டாமிக் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுமாரஸ்டா இருக்கும் கம்பேர் வித் கால்சியம். அப்போ சென்டர் பார்ட் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பொட்டாசியத்துல அதிகமா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா பொட்டாசியத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்போ கே பிளஸ் இஸ் கிரேட்டர் தென் கால்சியம் 2 plus is greater than அடுத்து மெக்னீசியம் 2 plus is greater than அடுத்து பெரிலியம் 2 plus.
இதுதான் இதோட கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயோனிக் ரேடியஸ் A+ is greater than calcium 2+ is greater than magnesium 2+ is greater than beryllium 2+ final question O2- S2- N3- இதோட இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் நம்ம எழுதணும் இதல பார்த்தோம் அப்படினா ஆக்ஸிஜனுக்கு 2- இருக்குது சல்பருக்கு 3- இருக்குது இப்போ சார்ஜ் சேமா இருக்கும் பொழுது எப்படி நம்ம அயானிக் ரேடியஸ் எழுதணும் அப்படினு பார்த்தோம்னா கொஞ்சம் क्वेश्चन நாம தெளிவா பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படினா நைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜனுக்கு கீழ சல்பர் இருக்குது அப்போ 3+ போணும் அப்படினா அயானிக் ரேடியஸ் வந்து இன்கிரீசஸ் அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு வரணும் அப்படினா S2- இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் ஆக்ஸிஜனுக்கா நைட்ரஜனுக்கா அப்படினு பார்த்தோம்னா கண்டிப்பா நைட்ரஜனுக்கு தான் வரணும் பீரியட் வைஸ் போணும் அப்படினா அயானிக் ரேடியஸ் வந்து டிகிரீசஸ் அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுக்கு செகண்ட் ஆக்ஸிஜனுக்கு வரணும் அப்போ S2- க்கு அடுத்து N3- இஸ் கிரேட்டர் தென் O2- இதுதான் இந்த O2- S2- N3- ஓட இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் அப்படினு பார்த்தோம்னா S2- இஸ் கிரேட்டர் தென் N3- இஸ் கிரேட்டர் தென் O2- அயானிக் ரேடியஸ் மீன்ஸ் அந்த அயானோட ஸ்ட்ரக்சரை நம்ம டிரா பண்ணோம் அப்படினா அதோட சென்டர் பார்த்து நியூக்ளியஸ் இருக்கும் அந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் ஷெல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கிளவுட் எண்ட் வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம அயானிக் ரேடியஸ்னு சொல்றோம் இந்த அயானிக் ரேடியஸ் பீரியாடிக் டேபிள்ல போனோம் அப்படினா லெஃப்ட் டு ரைட் அதாவது பீரியட் வைஸ் வரும் பொழுது டிகிரீசஸ் டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது இன்கிரீசஸ் அடுத்து அயானிக் ரேடியஸ் எழுதுறதுக்கான ட்ரிக் அனயன் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் கேட்டயான் இந்த ஆர்டர்ல தான் நம்ம அயானிக் ரேடியஸ் எழுதுவோம் அனயனை பொறுத்தவரையில ஹை சார்ஜ் டு லோ சார்ஜ் நம்ம எழுதணும் கேட்டயானை பொறுத்தவரையில லோ சார்ஜ் டு ஹை சார்ஜ் நம்ம எழுதணும் தென் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது இந்த அயானிக் ரேடியஸ் இதோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस அண்ட் சொல்யூஷன்ஸ் நீட் 2015 ல கேட்ட क्वेश्चन இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் கால்சியம் 2+ பொட்டாசியம் Ar இது மூணு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க எல்லாத்துலயுமே சேம் ஓகேங்களா இந்த அயானிக் ரேடியஸ் எழுதுறதுக்கான ட்ரிக் நம்ம என்ன சொன்னோம் அனயன் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் கேட்டயான் இதுதான் நம்ம ட்ரிக் இதுல அனயனா இருந்துச்சுன்னா ஹை சார்ஜ் டு லோ சார்ஜ் நாம அரேஞ்ச் பண்ணனும் அதுவே கேட்டயானா இருந்துச்சு அப்படினா லோ சார்ஜ் டு ஹை சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணனும் ஓகேங்களா அயானிக் ரேடியஸ் எழுதுறதுக்கான ட்ரிக் அனயன் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் கேட்டயான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மூணு அயான் தனியா நம்ம எழுதிக்கலாம் கால்சியம் 2+ K+ அதுக்கு அடுத்து Ar இந்த மாதிரி இருக்குது நம்ம ட்ரிக் படி பார்த்தோம் அப்படினா இதுல அனயன் இல்ல அடுத்து நியூட்ரல் ஆட்டம் இருக்குது அப்ப ஃபர்ஸ்ட் நியூட்ரல் ஆட்டம் Ar இஸ் கிரேட்டர் தென் அடுத்து ரெண்டு கேட்டயான் இருக்குது கேட்டயான் எப்படி அரேஞ்ச் பண்ணனும் லோ சார்ஜ்ல இருந்து ஹை சார்ஜ் அரேஞ்ச் பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் யார் வரும் R காணுக்கு அடுத்து K+ அடுத்து கால்சியம் 2+ இந்த ஆர்டர் தான் கரெக்ட்டான இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் அப்போ இந்த ஆர்டர்ல பார்த்தோம் அப்படினா ஆர்கான் இஸ் கிரேட்டர் தென் பொட்டாசியம் அயான் இஸ் கிரேட்டர் தென் கால்சியம் 2+ அயான் அப்ப ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ் யாருக்கு இருக்குன்னா ஆர்கான் அதுக்கு அடுத்தபடியா பொட்டாசியம் அதுக்கு அடுத்தபடியா கால்சியம் 2+ க்கு இருக்குதே அப்ப ஆர்கான் தான் இருக்குறதுலயே ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ் இருக்குதே அப்போ ஆர்கான் இஸ் லெஸ் தென் K+ அயான் இஸ் லெஸ் தென் கால்சியம் 2+ அயான் அப்ப இந்த ஆர்டரே கரெக்ட் தான் கரெக்ட்டா தான் இருக்குது அப்படியே இது அந்த பக்கம் போகும்போது லெஸ் தென் எழுதிட்டு வந்திருக்காங்க அப்ப செகண்ட பார்த்தோம்னா R தான் இஸ் லெஸ் தென் K+ இஸ் லெஸ் தென் கால்சியம் 2+ அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப யாருக்கு ஹையஸ்டா இருக்குன்னு இங்க சொல்றாங்க கால்சியம் 2+ க்கு அதிகம் அதை விட K+ க்கு கம்மி அதை விட R தான் க்கு கம்மின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஆப்ஷன் வந்து ராங் அடுத்து சி பார்த்தோம் அப்படினா
ar is less than calcium 2 plus is less than K plus nu kuduthirukranga appo K plus da highest ionic radius irukudhu kuduthirukranga appo indha option wrong adutha d option la paathona K plus is less than ar is less than calcium 2 plus nu kuduthirukranga calcium 2 plus da irukadhile highest ionic radius irukudhu solugiranga appo indha option wrong appo correct ana option option a is the correct answer calcium 2 plus is less than K plus is less than AR increasing order of ionic radius அப்படி இல்ல அப்படினா AR is greater than K plus is greater than calcium 2 plus ரெண்டு மெத்தட்லயும் நம்ம சொல்லலாம் அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படினா decreasing order of ionic radius AI triple 2010 ல கேட்ட क्वेश्चन ஒரு நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய அயான்ஸ் நம்ம ஸ்பிட் பண்ணிரலாம் எல்லாத்துலயே காமனா தான் கொடுத்திருக்காங்க Al 3+ Al 3+ Mg 2+ Na+ அடுத்து F- O2- ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படினா Al 3 plus ல பார்த்தோம் அப்படினா 10 எலக்ட்ரான் இருக்குது அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13 3 plus 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு அப்போ 10 எலக்ட்ரான் அடுத்து மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் 12 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு 2 plus means 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு அப்போ 12 minus 2 10 எலக்ட்ரான் அடுத்து சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு அப்போ 11 minus 1 10 எலக்ட்ரான் அடுத்து புளூரினோட அட்டாமிக் நம்பர் 9 9 எலக்ட்ரான் இருக்கு plus ஒரு மைனஸ் ஒரு எலக்ட்ரான் வாங்கி இருக்குது அப்ப 10 எலக்ட்ரான் இதுல இருக்குது அடுத்து ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 மேல ஒரு 2 மைனஸ் இருக்கு 2 எலக்ட்ரான் வாங்கி இருக்கு அப்ப 10 எலக்ட்ரான் இருக்குது இது எல்லாமே ஐசோஎலக்ட்ரானிக் பிசிஎஸ் ஓகே இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம சொன்னக்கூடிய அதே அயானிக் ரேடியஸ் ஆர்டர்ல இது அரேஞ்ச் பண்ணிரலாம் ஆனயன் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் கேட்டயான் ஆனயன் ஹை சார்ஜ் டு லோ சார்ஜ் அரேஞ்ச் பண்ணனும் கேட்டயான் லோ சார்ஜ் டு ஹை சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணனும் அப்படி அரேஞ்ச் பண்ணனும் அப்படினா இங்க ஆனயன் யார் இருக்காங்க அப்படினா O2- இஸ் கிரேட்டர் தென் அடுத்து F- இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இல்ல அடுத்து அப்படியே பாசிட்டிவ்க்கு போறோம் அப்படினா லோ சார்ஜ் டு ஹை சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணனும் அப்போ பிளஸ் இங்க 2 பிளஸ் 3 பிளஸ் இந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணனும் அப்போ Na பிளஸ் இஸ் கிரேட்டர் தென் Mg 2 plus is greater than Al 3 plus இந்த ஆர்டர் தான் கரெக்ட்டான ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் ஓகேங்களா இது டிகிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ்னு நம்ம சொல்லலாம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல இந்த ஆர்டர் எங்க இருக்கோ அதுதான் இதோட டிகிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் அப்ப ஃபர்ஸ்ட் யார் வரணும் O2 minus இருக்கணும் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இல்ல கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது B ஆப்ஷன்லயே அது இல்ல இந்த ஆப்ஷன் ராங் C ஆப்ஷன்லயே இல்ல இந்த ஆப்ஷன் ராங் அப்ப யார் கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் D இஸ் தி கரெக்ட்டான ஆன்சர் டிகிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் O2 minus இஸ் கிரேட்டர் தென் F- இஸ் கிரேட்டர் தென் Na+ இஸ் கிரேட்டர் தென் Mg2+ இஸ் கிரேட்டர் தென் Al3+ அப்ப ஆப்ஷன் D இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन JEE 2015 ல நடந்த எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தி அயானிக் ரேடியஸ் இன் ஆம்ஸ்ட்ராங் ஆஃப் N3- O2- அண்ட் F- கொடுத்திருக்காங்க அதோட அயானிக் ரேடியஸ் வேல்யூ வந்து கீழ நாலு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆகும்னு நாம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த PCS எல்லாமே கரெக்ட்டான அயானிக் ரேடியஸ் ஆர்டர்ல இருக்கா அப்படிங்கறத நாம செக் பண்ணனும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரிக் படி anion is greater than neutral atom is greater than cation நமக்கு வரணும் இங்க பார்த்தோம் அப்படினா எல்லாமே anionல இருக்கு அப்ப anion இருந்துச்சு அப்படினா ஹை சார்ஜ் டு லோ சார்ஜ் நாம அரேஞ்ச் பண்ணனும் அப்ப n 3 minus is greater than o 2 minus is greater than f minus இதுதான் கரெக்ட்டான டிகிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் அப்போ N3 மைனஸ்க்கு கண்டிப்பா ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து செகண்டா O2 மைனஸ்க்கு இருக்கும் ஃபைனலா F மைனஸ் இந்த ஆட்டத்துக்கு அயானிக் ரேடியஸ் இருக்கும் அப்ப ஹையஸ்ட் வேல்யூ N3 மைனஸ் அடுத்து O2 மைனஸ் அடுத்து F மைனஸ் இந்த ஆர்டரை நாம கண்டுபிடிக்கணும்
first kuduthirukku kudi ella option lume highest ana number 1.71 okay la namakku kuduthirukra option la appo avanga da inda first position la kelum appo irundhuchuna andha option correct appo option a paathom appadina first 1.36 irukku appo kandippa indha option illa செக்ஷன் இங்க நாம எழுதி இருக்கோம் அதையும் நாம பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் 1.71 கரெக்ட் அடுத்து யாரு வரணும் செகண்டா O2 மைனஸ் கண்டிப்பா அதுக்கு அடுத்த வேல்யூ வரணும் அடுத்த வேல்யூ யாரு 1.40 இருக்கு அவங்க இப்போதான் இவங்க தான் செகண்ட் இவங்க थर्ड அப்ப இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கு மாறி இருக்கு அப்ப ஆப்ஷன் டியும் ராங் அடுத்து ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படினா சொல்லவே தேவையில்லை எடுத்தோனே சுமாரஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இல்ல ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படினா 1.71 அடுத்து 1.40 அண்ட் 1.36 அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க செகண்ட் இவங்க थर्ड அதே ஆர்டர் தான் இங்க இருக்குது அப்ப இந்த கேள்விக்கான கரெகட்டான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து ட்ரை யுவர் செல் a ஸ்டூடண்ட் ரிப்போர்ட்டட் தி அயானிக் ரேடிய ஆஃப் isoelectronic PCS x3 plus comma y2 plus and z2 minus இந்த ஆர்டர்ல ஒரு ஸ்டூடண்ட் போயிடு isoelectronic PCS ஓட அயானிக் ரேடியஸ் ஆர்டர் சொல்றாரு அப்படியே சொல்லிட்டு அதோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படினா இந்த x3 plus க்கு 136 பிகோமீட்டர் and second one வந்து 64 பிகோமீட்டர் third one வந்து 49 பிகோமீட்டர் அப்படினு சொல்றாரு அதுக்கு அடுத்து இந்த ஆர்டர் வந்து கரெக்ட்டா அப்படினு நம்ம கேட்டிருக்காங்க இந்த ஆர்டர் கரெக்ட்டா அப்படினு நம்ம கிட்ட क्वेश्चन கேட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினா இந்த क्वेश्चनக்கான பதிலை நீங்க எழுதலாம் அப்படி உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படினா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்து நீங்க கண்டினியூ பண்ண தேவையில்லை இல்ல சப்போஸ் எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வேணும் அப்படினா இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணலாம் இதற்கான பதிலும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அதற்கான சொல்யூஷன் இந்த பக்கம் நான் எழுதுறேன் நம்ம ட்ரிக் என்ன அயானிக் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா அயன் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் கேட்டயான் இந்த ஆர்டர் தான் அயானிக் ரேடியஸ் எழுதிறதுக்கான ட்ரிக் அயனியான்ல ஹை சார்ஜ் டு லோ சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணனும் அதே மாதிரி கேட்டயான்ல லோ சார்ஜ் டு ஹை சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணனும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அப்படியே இந்த மூணு ஆப்ஷனுக்கான அயானிக் ரேடியஸ நம்ம அரேஞ்ச் பண்ணிரலாம் இந்த மூணு ஆப்ஷனும் ஐசோஎலக்ட்ரானிக் நேச்சர்ல இருக்குதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த ட்ரிக் அப்ளிகேபிள் தான் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் x3 plus y2 plus z2 minus நாம எழுதிக்கலாம் x3 plus y2 plus z minus நமக்கு கொடுத்திருக்காங்க இதோட கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் கரெக்ட் ஆர்டர் நான் இங்க எழுதுறேன் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி வரணும் நியூ ஆனியன் இருந்துச்சு அப்படினா ஐ சார்ஜ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணனும் ஒரே ஒரு ஆனியன் தான் இருக்குது அப்போ இஜெட் மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் நியூட்ரல் ஆட்டம் இல்ல அடுத்து கேட்டயான் இருக்குது கேட்டயான் இருந்துச்சுனா லோ சார்ஜ்ல இருந்து ஐ சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணனும் அப்போ 2 பிளஸ் அண்ட் 3 பிளஸ் நம்ம எழுதணுமா அப்போ y2 பிளஸ் இஸ் கிரேட்டர் தென் x3 பிளஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் அதோட கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் ஓகேங்களா அப்போ இந்த ஐசோஎலக்ட்ரானிக் நேச்சர் கொடுத்துட்டு அதோட ரேடியஸ் வந்து பிகோமீட்டர்ல நமக்கு கொடுத்திருக்காங்க ஆனா இங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் வந்து கரெக்ட்டா அப்படினு கேட்டா கரெக்ட் இல்ல நம்ம ட்ரிக் படி இப்போ நாம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கரெகட்டான அயானிக் ரேடியஸ் ஆர்டர் ஃபர்ஸ்ட் யார் வரணும் இஜெட் மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் y2 பிளஸ் இஸ் கிரேட்டர் தென் x3 பிளஸ் அப்படினு நமக்கு வரணும் அப்ப யாருக்கு வந்து அயானிக் ரேடியஸ் அதிகமா இருக்கும் இத இஜெட் மைனஸ்க்கு அடுத்து y2 பிளஸ்க்கு அடுத்து x3 பிளஸ்க்கு அப்போ இஜெட் மைனஸ் ஃபர்ஸ்ட் y2 பிளஸ் செகண்ட் x3 பிளஸ் தேடா இருக்கும் அப்போ இந்த ரேடியஸ் வேல்யூ அங்க நாம அரேஞ்ச் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இருக்கிற 136 பிகோமீட்டர் யாருக்கு இருக்கும் அப்படினா இஜெட் மைனஸ்க்கு இருக்கும்
அடுத்து y2 plus க்கு அடுத்த வேல்யூ அடுத்து 40 60 போறது இருக்கு அப்ப 64 பிகோமீட்டர் செகண்ட் இந்த y2 plus க்கு இருக்கணும் அடுத்து 49 பிகோமீட்டர் இவங்களுக்கு இந்த x3 plus க்கு அதோட ரேடியஸ் இருக்கணும் அப்ப x3 plus y2 plus and z minus ஓட கரெக்ட்டான அயானிக் ரேடியஸ் ஆர்டர் z minus y2 plus x3 plus is the correct answer. Then அதோட radius of என்ன பார்த்தோம்னா இந்த z minus more radius இருக்கும் 136 picometer and y2 plus க்கு 64 picometer and x3 plus க்கு 49 picometer இதுதான் correct ஆன order of radius. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவோட லிங்க் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது போன்ற ஒரு புத்தமது வீடியோவுடன் நன்றி நான் உங்கள் சந்தோஷ்